Hi friends, welcome to our Ankan channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மிளகாய் சட்னி எப்படி ஆக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ். அது எங்க அம்மா ஆக்கிற சட்னி ரொம்ப ஃபேமஸ் இந்த சைடு. எங்க ரிலேஷன் சைடு அது எப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு போடுங்க இந்த வீடியோ. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி, அடுத்தது ரெண்டு கட்டை பூண்டு, அப்புறம் தக்காளி ஒரு 7 தக்காளி எடுத்துக்கிங்க. கொஞ்சம் நல்லா பழமா செவப்பா இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் இது மூணுத்தையும் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மிக்சியில மிளகாயும் உப்பையும் போட்டு அரைச்சிக்கணும், கல்லுப்பையும் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த தக்காளி சேர்த்து இந்த மூணுத்தையும் நல்லா நைஸா அரைச்சிக்கணும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கடுகு, எண்ணெய். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, இந்த மிளகாய் பூண்டு உப்பு தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாணலியில் வந்து என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். போய் எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு, கடுகு பொரிஞ்சிட்டு அடுத்தது கருவேப்பிலை போடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்டா இருக்கும், அதனால சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வணக்குவோம். சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதுகள், அதாவது தக்காளி பூண்டு மிளகாய் உப்பு போட்டு அரைச்சோம்ல, அதையும் இந்த இதில் சேர்த்துப்போம். இப்போ அந்த விழுதுகளை போட்டாச்சு, அரைச்ச விழுதை. இப்போ இதை வந்து நல்லா வணக்கணும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுக்க வேண்டியதான். உப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கினா போதும். இப்போ வணக்கிட்டு இருக்கோம், இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிட்டு, அதுக்கப்புறமேலு அந்த நம்ம நல்லா வணக்கிட்டோங்கிறது எப்படி தெரியும்னா, அந்த எண்ணெய் வந்து அந்த இதில் வந்து பிரிஞ்சு தனியாக வரும். நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய் வந்து அந்த விழு அந்த இது அரைச்ச இது இதுலேருந்து பிரிஞ்சு தனியாக வரும். அப்போ தான் நம்ம நல்லா வணக்கி இருக்கோம்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியில் அப்படியே பிரிஞ்சு வருது. நம்ம இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியில் அப்படியே பிரிஞ்சு வருது நம்ம ஊற்றின எண்ணெய். அப்போ குண்டாளி வந்து அந்த சட்னி வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுலேருந்து தெரிஞ்சு இது நல்லா வணங்கிட்டுன்னு அவ்வளோதான் நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிளகாய் சட்னி ரெடி ஆகிட்டு இதை நம்ம வந்து ஒரு இதில் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ சுவையான மிளகாய் சட்னி ரெடி. இதை வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து 10 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி இந்த சட்னி வந்து நம்ம அளவு செஞ்சுருக்கோம். இப்போ உங்கள் 4 பேர், 2 பேர் தான் இருக்கீங்கன்னா ஒரு 7 மிளகாய், 10 பல்லு பூண்டு, தக்காளி வந்து 1 அல்லது 2 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கிங்க. இப்போ குழந்தைங்களாம் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அப்படி உள்ளவங்க வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளிக்கு பதிலாக 2 தக்காளி சேர்த்து போடலாம். இல்லை குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். 4 பேர்த்துக்கு நான் சொல்கிறேன், 4 பேர்த்துக்கு வந்து 7 மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி அல்லது 2 தக்காளி, அது வந்து உங்களோட விருப்பம்தான். அடுத்தது இது வந்து தக்காளி வந்து இப்போ 10 பேர்த்துக்கு செய்யணுன்னா இந்த அளவு தக்காளி போதும், காரம்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.